நம்ம வாழ்க்கையில நாம தோல்வி அடையறதுக்கான முக்கியமான காரணமே நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கைய ஏதோ ஒரு இடங்கள்ல இழக்கிறது தான். ஆனா நிச்சயமா இந்த கதையை நீங்க கேட்ட பிறகு உங்களுக்குள்ள நீங்க இழந்த தன்னம்பிக்கைய ஒரு புத்துணர்ச்சியோட மீண்டும் பெறலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி. இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம கதையோட ஹீரோ சிட்டுக்குருவி தான். இந்த சிட்டுக்குருவி உருவத்துல தம்மா துண்டு இருந்துட்டு என்னென்ன வேலை பண்ணிருக்குன்னு இந்த கதையில வாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்துக்கு 10 மைல் தூரம் தள்ளி போனா ஒரு சின்ன காடு. மனுஷனோட தொல்லையே இல்லாம அந்த காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களும் பறவைகளும் ரொம்பவே சந்தோஷமா தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தது. அந்த குட்டி காட்டுக்கு நடுவுல ஒரு ஈச்ச மரம் இருந்தது. அந்த ஈச்ச மரத்துல எல்லா பறவைகளும் வந்து உக்காந்து அங்க இருக்கக்கூடிய பழங்களை நல்ல சுவைச்சி சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடும். அந்த மரத்தை குத்துகை எடுத்து வாழ்ந்துட்டு வந்த காக்கா ஒரு நாள் மரத்து மேல இருந்து கீழே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தது. அட, மிருகங்களுக்கெல்லாம் ராஜாவா இந்த சிங்கம் இருக்கே, நம்ம பறவைகளுக்கு மட்டும் அந்த மாதிரி ஏன் ஒரு ராஜா இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதோட மூளைக்குள்ள எட்டி பார்த்துச்சு. தினந்தோறும் இந்த மரத்துல உக்காந்து எத்தனை பறவைங்க எவ்வளோ பழங்களை தின்னுட்டு போகுது, ஆனா ஒரு பறவைக்கு கூட நமக்குன்னு ஒரு ராஜா இருக்கணுங்கிற யோசனை தோணவே இல்லையே. நம்ம அறிவு இங்க இருக்க ஒரு பறவைக்கு கூட கிடையாது, பேசாம நாமளே ராஜாவா ஆகிடலாமா அப்படின்னு யோசிச்சது. அந்த தந்திரக்கார காக்கா அப்படி யோசிச்சது மட்டும் இல்லாம மறுநாள் காலையில அந்த மரத்துக்கு வந்து பழங்களை சாப்பிட்றதுக்கு நிறைய பறவைகள் கூட்டம் கூட்டமா வந்தது. அப்போ அந்த பறவைகள் எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஒரு மாநாடு மாதிரி போட்டுச்சு அந்த காக்கா. பறவைகளா நல்லா கேட்டுக்கோங்க, இங்க வாழ்ந்துட்டு இருக்க மிருகங்களுக்கெல்லாம் ராஜாவா அந்த சிங்கம் இருக்கு, அதே மாதிரி நம்மள மாதிரி பறவைகளுக்கெல்லாம் ஒரு ராஜாவா நமக்குள்ள யாரையாவது தேர்ந்தெடுக்கணும். இங்க இருக்கிறதுலயே யாருக்கு அறிவு ஜாஸ்தியோ அவங்க தான் தலைவரா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அப்படி பார்த்தா அந்த அறிவும் ஆற்றலும் எனக்கு தான் அதிகமா இருக்கு, அதனால நானே ராஜாவா ஆயிடுறேனே அப்படின்னு சொன்னுச்சு. இந்த தந்திரக்கார காக்கா பேசினதை கேட்ட சிட்டுக்குருவி காக்கா ஏதோ சதி பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதெல்லாம் கிடையாது, நமக்குள்ள ஒரு போட்டி நடத்தணும், அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பறவைகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறதுக்கு முழு தகுதியும் இருக்கு அப்படின்னு சொன்னிச்சு. சிட்டுக்குருவி சொன்ன இந்த விஷயம் மற்ற பறவைகளுக்கும் பிடிச்சிருந்தது. அதனால என்ன மாதிரி போட்டி வைக்கலாம் அப்படின்னு ஆலோசிச்சு ஒரு முடிவுக்கும் வந்ததுங்க. அதாவது எல்லா பறவைகளுக்கும் ஒரு போட்டி வைக்கணும், எந்த பறவை ரொம்ப தூரம் ரொம்ப உயரத்துல பறக்குதோ அந்த பறவை தான் எல்லா பறவைகளுக்கும் ராஜாவா இருக்க முழு தகுதி இருக்கு அப்படிங்கறத சிட்டுக்குருவி சொன்னுச்சு. இதையெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த காக்காக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. நம்ம கால் உயரம் கூட இல்ல, இவ்வளோன்னு இருக்க அந்த சிட்டுக்குருவி சொன்னதை எல்லா பறவைகளும் அமைதியா கேட்டுக்குச்சே அப்படின்னு ஒரு பக்கம் ஆச்சரியமும் இருந்தது. மர உச்சியில ஒரு கிளையில இவ்வளோ மாநாட்டையும் பொறுமையா உக்காந்து கேட்டுக்கிட்டு இருந்த கழுகு மெல்லமா கீழே இறங்கி வருது. அங்க இருக்க எல்லா பறவைகளையும் பார்த்து சொல்லுது, பறவைகளே, உங்களை விட என்னாலதான் ரொம்ப உயரமாகவும் வேகமாகவும் பறக்க முடியும். என்னோட வேகத்துக்கும் உயரத்துக்கும் உங்க யாராலையும் ஈடு கட்டவே முடியாது, அதனால இந்த பறவைகள் இனத்துக்கே என்னால மட்டும்தான் ராஜாவா இருக்க முடியும், அதற்கான முழு தகுதிகளும் எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப திமுறா சொன்னுச்சு. கழுகோட இந்த பேச்ச கேட்ட சிட்டுக்குருவிக்கு கோபம் வந்துருச்சு. வேகமா பறந்து வந்து அந்த கழுகுக்கு முன்னாடி வந்து உக்காந்தது. கழுகே, உன்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனா தலைகணம் இருக்கவே கூடாது. உன்னுடைய பலமே உனக்கு ஒரு நாள் தோல்வியாவும் மாறலாம். வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்திலும் உண்டு, அத மறந்துடாத. அதனால போட்டி நடந்ததுக்கு அப்புறம்தான் பறவைகளோட தலைவன் யாருங்கிறத தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொன்னுச்சு. இந்த சிட்டுக்குருவியோட பேச்ச கேட்டு கழுகுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. இரு இரு, எப்படி இருந்தாலும் நாளைக்கு போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன், உன்னை அதுக்கப்புறமா பாத்துக்கிறேன், உன்னோட உயரத்துக்கு நீ எல்லாம் என் பக்கத்திலே நிக்க முடியாது அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புது. மறுநாள் காலையில 8 மணிக்கு எல்லா பறவைகளும் போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்து ஆஜராகுது. கழுகு மட்டும் வரவே இல்லை. உடனே அங்க இருந்து தந்திரக்கார காக்கா யோசிக்குது, ஒருவேளை என்னை பார்த்து பயந்து அந்த கழுகு ஓடி போயிடுச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கழுகு வேகமா பறந்து வந்து உட்காருது. போட்டியும் ஆரம்பமாயிடுச்சு. எல்லா பறவைகளும் தன்னுடைய இறகுகளை விரிச்சு பறக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. கழுகு சொன்ன மாதிரியே மற்ற பறவைகளை விட ரொம்பவே வேகமாகவும் உயரமாகவும் பறந்துகிட்டு இருக்கு.
அதை பார்த்த அந்த கழுகுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. ரொம்பவே சந்தோஷத்துல ரொம்ப மெதப்புல பாட்டு பாடிக்கிட்டே அந்த இடத்தை கடந்து வந்துகிட்டு இருக்கு. மற்ற பறவைகள் எல்லாம் தனக்கு மேல பறக்கிற கழுகை பார்த்து பயந்துகிட்டே பறக்குது. ஏன்னா கழுகு அந்த கூட்டத்துக்கு ராஜாவா வந்துருச்சுன்னா எல்லா பறவைகளையும் ரொம்பவே ஆட்டி படைச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம். தன்னோட காலுக்கு கீழே பறந்துகிட்டு இருக்க மற்ற பறவைகளை பார்க்க பார்க்க அந்த கழுகுக்கு ஆனந்தம் தாங்கல. உடனே அது நினைக்குது, இதுக்கப்புறம் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது, யாராலையும் நம்மளை தாண்டி உயரமாகவும் வேகமாகவும் பறக்க முடியாது, அதனால நம்ம கொஞ்சம் உயரத்தை கீழே இறக்கிட்டு கொஞ்சம் கீழே பறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. உடனே அதோட ரெக்கைகளை ஆட்டி மெல்லமா கீழ் நோக்கி பறந்துகிட்டு வருது. அந்த நேரத்துல கழுகுக்கே தெரியாம கழுகோட ரெக்கையில உட்காந்துட்டு இருந்த சிட்டுக்குருவி கழுகை தாண்டி மேல பறக்க ஆரம்பிக்குது. போட்டியோட விதிமுறைப்படி போட்டியோட இறுதி கட்ட நேரமும் வந்துருச்சு. கழுகோட காலுக்கு கீழே பறந்துகிட்டு இருந்த மற்ற பறவைகள் நிமிந்து அண்ணாந்து பாக்குது. அந்த கழுகோட உயரத்தையும் தாண்டி சிட்டுக்குருவி பறந்துகிட்டு இருந்ததை பார்த்த மற்ற பறவைகளுக்கு ரொம்பவே ஆச்சரியம். அந்த சிட்டுக்குருவியோட அறிவாற்றலை பார்த்து மற்ற பறவைகள் எல்லாம் ரொம்ப வியந்து போய் பார்த்து சிட்டுக்குருவியவே அந்த பறவை இனத்துக்கு தலைவரா தேர்ந்தெடுத்துருச்சுங்க. இந்த சிட்டுக்குருவியோட கதையிலிருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரையுமே தோற்றத்தை பார்த்து எடை போடவே கூடாது, அரசனும் ஆண்டியாவான் அப்படிங்கிற பழமொழியை எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். தன்னோட வாழ்க்கையில ஒருத்தன் ஜெயிக்கணும்னா உடல் வலிமை மட்டும் இருந்தா பத்தாது, சமயம் சித புத்தியும் தேவை அப்படிங்கிறத இந்த சின்ன சிட்டுக்குருவி கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க தன்னம்பிக்கையா இருக்கணும், ஆனா ஒரு படி மேல போய் அதுவே தலைகணமா மாறிடக்கூடாது. நம்மளை சுத்தி இருக்கவங்க இந்த கதையில வர தந்திரக்கார காக்கா மாதிரி என்னதான் தந்திரங்கள் பண்ணாலும் சரி, இல்லனா இந்த கதையில வர கழுகு போல நம்மளுடைய தோற்றத்தை பார்த்து நம்மளை ஏளனமா பாக்குறவங்க இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையை மட்டும் நம்ம கையில எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில நமக்கு தேவையான விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வெற்றி நம்ம கையில நிச்சயமா கிடைக்கும். நம்மளை சுத்தி இருக்கவங்க நாம எப்படா கீழே விழுவோம்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய பொறாமை குணம் தான். அந்த ஒரு பொறாமை குணத்தால நாம கீழே விழும் போதெல்லாம் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கணுங்கிற ஒரே குறிக்கோள்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை குறைக்கும் விதமா நம்மள டீமோட்டிவேட் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான சமயங்கள்ல அவங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை நாமளே இழந்துட்டோம்னா நிச்சயமா நம்ம மேல பொறாமை கொண்டவங்க நினைச்ச மாதிரி நம்மளையும் நம்ம வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. அதுக்கு பதில அந்த மாதிரியான ஆட்கள் பேசுற பேச்சுக்களை துளியும் காதல வாங்காம தன்னம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மள அண்ணாந்து பாக்குற அளவுக்கு நாமளும் ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.